வணக்கம். கோயம்புத்தூரில் நேற்று 26 மே 2021லேருந்து குறைஞ்சது 88 வேக்சின் கேம்ப்ஸு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. அதில் கிட்டத்தட்ட வந்து 14,000 வேக்சின் டோஸஸ்க்கு மேலே போடுறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி 27 மே 2021 ஏகப்பட்ட இடத்துல வந்து கோவேக்சின் வேக்சின் அவைலபிளாக இருந்தது. ஃபஸ்ட்டு டோஸும் போட்டாங்க, சில இடத்துல செகண்ட் டோஸும் போட்டாங்க. ஒரு சில இடத்துல ஃபஸ்ட்டு டோஸ் கோவேக்சின் வந்து 18+ அவங்களுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க. இந்த கேம்ப்பு பார்த்திங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஒரு 10 சென்டரில் வந்து கோயம்புத்தூர் எப்பயுமே போட்டுட்ருக்கிற இடம் இல்லாமல் அடிஷ்னலாக ஆர்கனைஸ் பண்ணதான் இந்த கேம்ப்பு. இந்த கேம்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெஜாரிட்டியாக வந்து கோவிஷீல்டு போட்டாங்க. அதில் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டாங்கன்னா வந்து நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ், எசென்சியல் கம்பெனிஸ் அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கம்பல்சரி வேக்சின் போட்டு தான் அவங்க வேலை செய்யணுங்கிற கட்டாயத்தில் இருக்கனால ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்து அவங்களே அவங்க கம்பெனியில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட கம்பெனி கேம்பஸ்க்குள்ளே வேக்சின் போடுறதுக்கு. அந்த கம்பெனிஸோட எம்ப்ளாயீஸ் அவங்க ஃபேமிலிஸுக்கும் வேக்சின் போடுறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் பப்ளிக்குக்கும் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக அவங்களுக்கும் அலோவ் பண்ணாங்க. நாளைக்கு 28 மே 2021 கிட்டத்தட்ட 42 வேக்சின் கேம்ப்பை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு கேம்ப்லேயும் குறைஞ்சது 200 பேர்த்துக்கு கோவேக்சின் ஊசி போடுறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 200 பேர்த்தில் கோவேக்சின் ஃபஸ்ட்டு டோஸா செகண்ட் டோஸா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் எதுவும் தெளிவாக தெரியல. பட் இருந்தாலும் வந்து அங்கே 18+ ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, செகண்ட் டோஸும் போடுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற இத்தனை வேக்சின் கேம்ப்பில் வேக்சின் போடுறனால நம்ம எல்லோரும் ஒரு பதட்டத்தில் வந்து காய்கறி மார்க்கெட் நாளைக்கு லாக்டவுன், இன்றைக்கி எல்லோரும் போய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லோரும் கூட்டமாக நம்ம போகக்கூடாது. கண்டிப்பாக சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அது இல்லாமல் இன்றைக்கி நாளைக்கு மட்டும்தான் கிடைக்க போகுது வேக்சின், அதுக்கப்புறம் கிடைக்க போகாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னும் ஒரு வாரம் டைமில் வேக்சின் தட்டுப்பாடு சீக்கிரம் சால்வ் ஆகி எல்லாத்துக்குமே ஈஸியாக வேக்சின் போட போகிறாங்க. அதனால் யாருமே வந்து ரொம்ப பதட்டத்தோடையோ இல்லை ரொம்ப கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டத்தில் போய் நின்று போடணுங்கிற எண்ணத்துக்கு வராதிங்க. கிடைச்சா போடுங்க, இல்லைன்னா வீட்டில் பாதுகாப்பாக இருங்க. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து இந்த வேக்சின் தட்டுப்பாடு சீக்கிரம் சால்வ் ஆயிடும்.